வணக்கம் அண்ட் வெல்கம் டு சாக்ஸ் கிச்சன். நான் சுரேஷ். நான் ஸ்ரீகலா. ஓ ஏமா, சேம் பிஞ்ச். நிஜமா பிஞ்ச் பண்ணிட்டேன். ஏங்க, இது என்ன பொய்யா எடுக்க முடியும்? பிஞ்ச்னா பிஞ்ச் தான், சேம் பிஞ்ச். அவங்களுக்கு ப்ளூ, நானும் ப்ளூ. சாக்ஸ் கிச்சனில் நாங்கள் பெரும்பாலும் எல்லோரோட இதயத்துக்கு இதமான இதயம் நல்லெண்ணையும் எல்லோர் மனதையும் கவர்ந்த மந்த்ரா கடலெண்ணையும் தான் பயன்படுத்துகிறோம். இன்னைக்கு வந்து இந்த நாகர்கோயிலேருந்து திருவாண்டரம் போகிற வழி, இல்லை கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு, இந்த மாதிரி கேரளாக்குள்ள நுழையிறப்போ சின்ன சின்ன டீ கடை இருக்கும். அங்கே உள்ளி வடா அப்படின்னு ஒன்று தருவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம பக்கோடா மாதிரி தான், ஆனால் பக்கோடாவோட ஒன்று விட்டு தங்கச்சின்னு சொல்லலாம். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். பக்கோடா தான், ஆனால் உதிராத பக்கோடா ஒன்றா இருக்கும். பாப்பா வாங்கும். இதுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லிடுறேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, சோம்பு, வெங்காயம், மூணு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க, கொஞ்சம் மைதா மாவு, சின்னதாக வெட்டின பச்சை மிளகா, இஞ்சி சின்னதாக வெட்டினது, அரிசி மாவு, உப்பு. முதல்ல வெங்காயத்தை இந்த பேசனில் போட்டுக்கணும். இந்த பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். உப்பை போடுங்க. போடலாம், அவ்வளோதான். ஓகே, இந்த உப்பை போட்டு நல்லா பிணையணும். இப்போது மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன், கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் போதும், கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள். ஓகே, இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறணும். இது நல்லா டீப் ஃப்ரை தான், நல்லா ஊற்றுங்க, தாராளமாக ஊற்றுங்க. பா, அது தங்கத்தை உருக்கி ஊற்றுற மாதிரி. போது 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 போது. மைதா இது வந்து டீஸ்பூனு, அதனால் ஒரு 1 1/2 டீஸ்பூன். அரிசி மாவு ஒரு 1 1/2 டீஸ்பூன். ஓகே, கொஞ்சம் சோம்பு, இஞ்சி பாருங்க, தண்ணியே சேர்க்கல. இந்த வெங்காயத்தோட அந்த தண்ணி தான். இது இப்படி பிணைஞ்சிட்டு உருண்டையாக உருட்ட முடியுமான்னு பார்க்கணும். உருட்ட முடியுதா? இந்த உதிரி தான் இன்னும் கொஞ்சம் மாவு, ஒரு ஸ்பூன் மைதா, ஒரு ஸ்பூன் அரிசி மாவு. ஓகே ஓகே, இது வடையாகவே தட்டலாம். நல்ல சூட்டில் போட்டுட்டு அப்புறம் இது கொஞ்சம் ஆனோன்னு சின்னதாக்கிடணும். சின்னதாக்கிட்டு ஹாஃப் டன்னில் எடுத்துடணும். அவ்வளோதான், நல்ல டீயை சின்னதாக்கிடுறேன். இது மெதுவாக குடையாமல் திருப்பணும். ஓகே, இது ஹாஃப் டன் ஆயிருக்கு. இதை வந்து எடுத்து இதில் வச்சிடுறேன். எப்பவுமே இந்த ஃப்ரைடு ஐட்டம்லாம் ஹாஃப் டன் பண்ணி திருப்பி ஒரு தரம் நல்ல சூட்டில் பொடிச்சு எடுத்தீங்கன்னா சூப்பராக வேகும், இல்லாட்டா உள்ளே வேகாது. இப்போ இதையும் உருட்டி போட்டுடலாம். ரெண்டாவது நம்ம ஊட்டி போட்ட கொண்டாவும் ஆகிட்டு இருக்கு. அதுக்குள்ளே நம்ம ஒரு வேலை பார்ப்போம். இந்த எடுத்து இதில் வச்சுருவோம். இந்த ஹாஃப் டன் இல்லையா, வடிச்சட்டியை முடிச்சிருவோம். இதை தூக்கி வடிச்சட்டியில் போட்டுட்டு, ஓகே போட்டேன்னா இப்போ என்ன பண்ண போகிறேன், எண்ணெய் நல்லா சூடாகணும். சூட்டு எண்ணெயில் இதை ஹாஃப் டன்னை போட்டு எடுத்தோம்னா அப்படியே முருவலை முருவலை வரும். இந்த மாவு போடுறோம் இல்லையா, நான் அதெல்லாம் ஒரு கணக்கு போட்டேன். அது நம்மளுக்கு தெரியும் பிடிக்க வரலை அப்படின்னா கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். தண்ணி நிறைய இருந்திருக்கு, இந்த வெங்காயம் நிறைய ரொம்ப காப்ரேஷன் வெங்காயம் நினைக்கிறேன், அதனால வாட்டர் இஸ் கமிங். ஓகே ஆயிடுச்சா, நல்ல கோல்டன் ப்ரௌனாக இருக்கா, எண்ணெயெல்லாம் வடித்தோமா போட்டு. இப்போ ரெண்டாவது வீடு போட்டு இந்த நாளத்தையும் போட்டுருவோம். பாருங்க, ரெண்டாவது வீடு ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அடுப்பை நிப்பாட்டுக்கு மெயினா இந்த எண்ணெயை வந்து ஒழுங்காம எங்கேயாவது தள்ளி வச்சுருங்க. தள்ளுங்க, இந்த சூடு எண்ணெயை கேர்ஃபுல்லா எடுத்து ஒரு ஓரம் வச்சிடணும். அதுக்கப்புறம் என்ன வேணா டான்ஸ் ஆடுங்க, நோ ப்ராப்ளம். சூப்பர், சுட 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 வெங்காய பக்கோடா ரெடி. எங்க ஒண்ணு சாப்பிட்டு பாருங்க, அது ரொம்ப சூடா இருக்கும். இந்த பக்கத்துல இருக்கு நான் முருகன் மாதிரி இருக்கேன்னா இல்ல,
சுட்ட போண்டா வேணுமா சுடாத போண்டா வேணுமா? கருங்காலி கட்டைக்கு நானாத கோடாலி என் கதலி தண்டுக்கு நானும். என்ன அம்மையார் மாதிரி இருக்கிறாங்க, சுட்ட போண்டா வேணுமா சுடாத போண்டா வேணுமான்னு கேட்கிறாங்க. சுட்ட போண்டா ஊதிட்டா சுடாத போண்டா. எப்படி இருக்கு? நல்லா வந்திருக்குல்ல? நானும் சுட்ட போண்டா தான் சாப்பிட்றேன். அதாவது இங்கேருந்து சுட்ட போண்டா ரொம்ப பிரமாதமா இருக்கு. உள்ளி போண்டாஸ் ஆல்ரெடி, இதை கூட நல்லா சுட சுட ஒரு சாயை வச்சு சாப்பிடுங்க, இல்லை நல்ல ஒரு ரசம் சாதம் ஒரு சாம்பார் சாதத்துக்கு வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா சாப்பிடுங்க. கரெக்ட். பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பெல்லுவா அதுதாங்க வாயில கொண்டு அந்த மணி இருந்து பாருங்க அதை அடிச்சு விட்டுருங்க அதுதான் சரியா. அடுத்த எபிசோட்ல உங்களை பாக்குற வரைக்கும் சுரேஷ் ஸ்ரீகலா, தேங்க்யூ.